இது வரைக்கும் தமிழ் அறிவோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. எங்களுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருங்க. ஹலோ வியூவர்ஸ், இன்னும் சில நாட்களில் சந்திர கிரகணம் நிகழப் போகிறது. இது விருச்சக ராசியில் அனுஷம் நட்சத்திரத்தில் கேது கிரகஸ்கத சந்திர கிரகணமாக நிகழ்கிறது. கேதுவுடன் சந்திரன் இணையும் போது இந்த சந்திர கிரகணம் ஏற்படுகிறது. பொதுவாகவே சந்திர கிரகணம் பௌர்ணமி நாளில் நிகழ்கிறது. அதே நேரத்தில் எல்லா பௌர்ணமி நாளிலும் கிரகங்கள் ஏற்படுவதில்லை. வரும் 26ஆம் தேதி புதன்கிழமை மதியம் 2:17 முதல் 7:19 வரை மிக நீண்ட சந்திர கிரகணம் நிகழப்போகிறது. இந்தியாவின் முக்கிய பகுதிகளில் இந்த சந்திர கிரகணத்தை பார்க்க முடியும். ஒரு ஆண்டில் 2 அல்லது 3 முறை சந்திர கிரகணம் மற்றும் சூரிய கிரகணம் ஏற்படக்கூடும். ஜோதிட சாஸ்திரப்படி சந்திர கிரகணம் மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. அதன்படி சந்திர கிரகணத்தின் போது கூர்மையான பொருட்களை பயன்படுத்துவது தவிர்க்க வேண்டும் என்று கூறுகிறார்கள். பொதுவாகவே சூரியன், பூமி, சந்திரன் ஆகியவை ஒரே நேர்கோட்டில் வரும்போது சூரிய ஒளி நிலவில் படாது. அந்த நிகழ்வே சந்திர கிரகணமாகும். சூரிய ஒளி பூமியின் காற்று மண்டலத்தில் பட்டு சிதறுவதால் சிவப்பு நிற அலைவரிசை நிலவின் மேற்பரப்பில் பட்டு பிரதிபலிக்கும். அதனால் ஆரஞ்சு நிறத்திலிருந்து இரத்த சிவப்பு வரையிலான நிறங்களில் நிலா தெரியும். இதனால் இரத்த நிலா எனவும் இது அழைக்கப்படுகிறது. மேலும் மங்களகரமான பிளவு வருடம் வைகாசி 12ஆம் தேதி மே 26ஆம் தேதி புதன்கிழமை பிற்பகல் 3:14 முதல் மாலை 6:23 வரை அனுஷம் நட்சத்திரத்தில் நிகழும் கேது கிரகஸ்கத பூரண சந்திர கிரகணம் இந்தியாவில் அசாம், மணிப்பூர், மேகாலயா, திரிபுராவில் தெரியும். மேலும் பகுதி நேர சந்திர கிரகணமாக பார்க்கலாம். இந்தியாவின் மற்ற பகுதிகளில் தெரியாது. கிரகணம் தெரியாத இடங்களில் தோஷம் கிடையாது. மேலும் விருச்சக ராசியில் தற்போது கேது சஞ்சரிக்க 26ஆம் தேதி சந்திரன் கேதுவுடன் இணைகிறார். இது 7வது வீடான ரிஷப ராசியில் ராகுவும் சூரியனும் இணைந்திருக்கின்றார். எனவே இந்த நிறைந்த பௌர்ணமி நாளில் சந்திர கிரகணம் நிகழ்கிறது. மேலும் 2021ஆம் ஆண்டின் முதல் சந்திர கிரகணம் மே 26ஆம் தேதி அன்று நிகழவிருக்கிறது. இந்தியாவில் மொத்த சந்திர கிரகணம் ஒரு நிழல் கிரகணமாக இருக்கும். இது கடந்த 2019ஆம் ஆண்டு ஜனவரி 21ஆம் தேதிக்கு பிறகு நிகழப்போகும் முதல் சந்திர கிரகணமாகும். இந்த சந்திர கிரகணத்தை இந்தியாவின் அனைத்து பகுதிகளிலும் காண முடியாது. இந்த முழு சந்திர கிரகணத்தில் சந்திரன் சற்று சிவப்பு மற்றும் ஆரஞ்சு நிறத்தில் தோன்றுவதால் இது இரத்த நிலவு என்றும் அழைக்கப்படுகிறது. மேலும் நாட்டின் சில பகுதிகளில் மட்டுமே இந்த கிரகணத்தை பார்க்க முடியும். இந்தியாவின் வடகிழக்கு பகுதியில் இந்த சந்திர கிரகணத்தை காணலாம். மேலும் நாகாலாந்து, மிசோராம், அசாம், திரிபுரா, கிழக்கு ஒடிசா, அருணாச்சல பிரதேசம் மற்றும் மேற்கு வங்காள பகுதிகளில் உள்ள மக்கள் இந்த சந்திர கிரகணத்தை காணலாம். பொதுவாகவே சந்திர கிரகணத்தின் போது ஒருவித சக்தி வெளிப்படும். இந்த கதிர்வீச்சு பாதிக்கக்கூடாது என்றுதான் கர்ப்பிணிகள் கிரகண நேரத்தில் வெளியே வரக்கூடாது என்று கூறுகின்றனர். கிரகண நேரத்தில் மாமிச உணவுகள் சாப்பிடக்கூடாது என்றும் சொல்வார்கள். இந்த கிரகணத்தின் போது சிலருக்கு தோஷங்களும் ஏற்பட வாய்ப்புண்டு. எனவே இந்த காலகட்டத்தில் நீங்கள் சற்று கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும். பொதுவாகவே வானியலாளர்கள், விஞ்ஞானிகள், ஜோதிடர்கள் என அனைவருக்கும் ஆர்வத்தை தூண்டும் நிகழ்வாக இருந்து வருகின்றது இந்த கிரகணம். அதாவது 2021ஆம் ஆண்டின் முதல் சந்திர கிரகணம் இந்த மாதத்தில் ஏற்படும். பொதுவாகவே சந்திர கிரகணம் ஒரு வானியல் நிகழ்வு. அதாவது அறிவியலின்படி சூரியன், பூமி மற்றும் சந்திரன் ஒரு நேர்கோட்டில் வரும்போது சந்திரன் அதன் நிழலில் பூமியின் பின்னால் செல்கிறது. இது சந்திர கிரகணம் என அழைக்கப்படுகிறது. மேலும் இது நிலவில் நிகழ்கிறது. ஒரு வானியல் நிகழ்வு தவிர சந்திர கிரகணம் ஜோதிடத்தில் ஒரு முக்கியமான நிகழ்வாகவும் கருதப்படுகிறது. அதாவது இந்து நாட்காட்டிகள் மற்றும் ஜோதிட கணக்கெடுகளின்படி 2021ஆம் ஆண்டின் முதல் சந்திர கிரகணம் வைகாசி மாதத்தின் பௌர்ணமி நாளான மே 26ஆம் தேதி அன்று நிகழ்கிறது. இந்திய நேரப்படி மே 26ஆம் தேதி மதியம் 2:17 முதல் 7:19 வரை சந்திர கிரகணம் இருக்கும். மேலும் இந்திய நேரத்தின்படி இந்த சந்திர கிரகணம் பகலில் நிகழ்கிறது. எனவே இது இந்தியாவில் தெரியாது. இந்த சந்திர கிரகணம் இந்தியாவில் எங்கும் காணப்படாது. மேலும் இந்தியாவில் கிரகணங்கள் காணப்படாதால் வழக்கமான கிரகண சடங்குகள் தேவையில்லை என்று ஜோதிடர்கள் கூறுகிறார்கள். மேலும் மே 26ஆம் தேதி அன்று சந்திர கிரகணம் ஜப்பான், சிங்கப்பூர், பங்களாதேஷ், தென்கொரியா, பர்மா, வடக்கு மற்றும் தென் அமெரிக்கா, பிலிப்பைன்ஸ்,
பசிபிக் மற்றும் இந்திய பெருங்கடல், ஆஸ்திரேலியா மற்றும் வடக்கு ஐரோப்பாவின் சில பகுதிகளில் காணப்படுகிறது. மேலும் இந்து பஞ்சாங்கத்தின்படி மே 26 அன்று நடக்கவிருக்கும் ஆண்டின் முதல் சந்திரகிரகணத்தின் தாக்கம் விருச்சிக ராசி மீது நேராக இருப்பதால் இந்த ராசிக்காரர்கள் மீதான தாக்கமும் அதிகமாக இருக்கும். எனவே இந்த ராசிக்காரர்கள் கிரகணத்தின் போது கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும். மேலும் 2021 நிகழும் அனைத்து சூரிய கிரகணங்கள் மற்றும் சந்திர கிரகணங்களை பற்றி பேசினால் இந்த ஆண்டு 2 சூரிய கிரகணங்கள் மற்றும் 2 சந்திர கிரகணங்கள் ஏற்படும். இருப்பினும் இந்த கிரகணங்களில் சில கிரகணங்கள் இந்தியாவில் தெரியும், சில இந்தியாவில் தெரியாது. இது போன்ற தன்மை இல்லாத நிலையில் அவற்றின் சுடக்காலமும் பயனுள்ளதாக இருக்காது. ஆனால் அவற்றின் தெரிவு நிலை இருக்கும் இடத்தில் கிரகணத்தின் விளைவு ஒவ்வொரு உயிரினத்திலும் ஏதோ ஒரு வகையில் அல்லது பிறவற்றில் தாக்கத்தை ஏற்படுத்தும். மேலும் 2021 நிகழும் சூரிய கிரகணம் மற்றும் சந்திர கிரகணம் பல்வேறு விதமான மாற்றங்களை ஏற்படுத்தும். பொதுவாகவே சூரிய கிரகணம் என்பது பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில் சந்திரன் கடந்து செல்லும் போது ஏற்படும் ஒரு நிகழ்வு ஆகும். பூமியிலிருந்து சூரிய கிரகணம் காணப்படும் போது சூரியன் முழுமையாகவோ அல்லது பகுதியாகவோ மூடியதாக தோன்றும். இது ஒரு அற்புதமான காட்சி. மேலும் அறிவியலில் இந்த நிகழ்வு பூமி சூரியனை சுற்றும் விதமாகவும் பூமி சந்திரனை சுற்றும் விதமாகவும் விவரிக்கப்படுகிறது. அத்தகைய சூழ்நிலையில் சந்திரன் சுற்றுப்பாதை சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில் சரியாக இருக்கும்போது பெரும்பாலும் ஒரு சூழ்நிலை உருவாகிறது. இந்த நேரத்தில் சந்திரன் சூரிய ஒளியை ஓரளவு அல்லது முழுவதுமாக மூடி பூமியை அடைவதை தடுக்கிறது. அந்த நேரத்தில் ஒளி இல்லாததால் பூமியில் ஒரு விசித்திரமான இருள் இருக்கிறது. இந்த நிகழ்வு விஞ்ஞான மொழியில் சூரிய கிரகணம் என்று அழைக்கப்படுகிறது. இது அமாவாசையில் மட்டுமே நிகழ்கிறது. ஏனெனில் இந்த நேரத்தில் சந்திரன் பூமியிலிருந்து தெரிவதில்லை. பொதுவாகவே சூரிய கிரகணம் 3 வழிகளில் நிகழ்கிறது. அவை முழு சூரிய கிரகணம், பகுதி சூரிய கிரகணம் மற்றும் கங்கண சூரிய கிரகணம். மேலும் சூரிய கிரகணத்தைப் போலவே சந்திர கிரகணமும் அந்த வான நிகழ்வை குறிக்கிறது. பூமி சூரியனை சுற்றும் போது சந்திரன் பூமியை சுற்றும் போது இந்த நேரத்தில் அதை சுற்றும் சந்திரன் பூமியின் பின்னால் அதன் நிழலில் வருகிறது. இந்த வழக்கில் சூரியன், பூமி மற்றும் சந்திரன் ஆகிய 3 நேர்கோட்டில் உள்ளன. இந்த தனித்துவமான நிகழ்வு சந்திர கிரகணம் என்று அழைக்கப்படுகிறது. இது எப்போதும் பௌர்ணமி நாளில் நடக்கும். மேலும் சூரிய கிரகணத்தைப் போலவே சந்திர கிரகணமும் 3 முக்கிய வகைகளாகும். அவை முழு சந்திர கிரகணம், பகுதி சந்திர கிரகணம் மற்றும் நிழல் சந்திர கிரகணம். பொதுவாகவே முழு சந்திர கிரகணம் என்பது பூமி சூரியனை சுற்றி வரும்போது பூமி அதற்கு சற்று முன்னால் வந்து அதே நேரத்தில் சந்திரன் பூமிக்கு முன்னால் வருகிறது. இந்த நேரத்தில் பூமி சூரியனை முழுவதுமாக உள்ளடக்கியது மற்றும் இதனால் சூரிய ஒளி சந்திரனை எட்டாது. இந்த நிலை முழு சந்திர கிரகணம் அழைக்கப்படுகிறது. மேலும் பகுதி சந்திர கிரகணம் என்பது இந்த நிலையில் பூமி ஓரளவு சந்திரனை உள்ளடக்கியது. இது ஒரு பகுதி சந்திர கிரகணம் எனப்படுகிறது. மேலும் நிழல் சந்திர கிரகணம் என்பது சந்திரன் பூமியை சுற்றும் போது சூரிய ஒளி சிறிது சந்திரனை அடைகிறது. இந்த வழக்கில் சந்திரனின் மேற்பரப்பு சற்றே மங்கலாக தோன்ற தொடங்குகிறது. இதை நாம் சந்திர கிரகணம் என்று அழைக்கிறோம். பொதுவாகவே சூரிய மற்றும் சந்திர கிரகணத்தின் போது ஒவ்வொரு நபரும் எந்த ஒரு புனிதமான மற்றும் சுப செயல்களை செய்வதை தவிர்க்க வேண்டியது அவசியமாகும். அவை தீங்கு விளைவிக்கும் நேரம் சுடற்காலமாகும். ஏனென்றால் ஒரு நபர் சுடற்காலத்தில் இருந்தால் அவர் நல்ல வேலையை செய்தாலும் அவை நல்ல பலன்களுக்கு பதிலாக மிகவும் மோசமான முடிவுகளை தரும். இருப்பினும் இந்த சுடற்காலத்தின் தீங்கு விளைவிக்கும் விளைவுகளை தவிர்ப்பதற்கான சில நடவடிக்கைகளும் உள்ளன. இது ஒரு நபர் கிரகண காலத்தில் ஏற்றுக்கொண்டால் கிரகணத்தின் தீங்கு விளைவிக்கும் விளைவுகளிலிருந்து தன்னையும் குடும்பத்தினரையும் பாதுகாக்க முடியும். மேலும் ஜோதிடத்தில் கிரகணத்தின் போது ஒவ்வொரு வகையான புனித வேலைகளும் தடை செய்யப்பட்டுள்ளன என்று நாம் ஏற்கனவே சொல்லியுள்ளோம். மேலும் கிரகணத்தின் போது முடிந்தால் கடவுளை மனதில் கொள்ளுங்கள். பொதுவாகவே கிரகணத்தின் அமைதிக்காக கிரகணத்தை வணங்க வேண்டும். மேலும் யோகா, தியானம் போன்றவற்றை செய்வதன் மூலம் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். இவற்றை செய்வதன் மூலம் நீங்கள் உங்கள் மனசக்தியை வளர்ப்பது மட்டுமல்லாமல் உங்கள் உடலை அனைத்து வகையான பக்க விளைவுகளிலிருந்தும் பாதுகாக்க முடியும். மேலும் கிரகணத்தின் போது சமைக்க வேண்டாம் மற்றும் முன் தயாரிக்கப்பட்ட உணவில் சில துளசி இலைகளை போட வேண்டும். பொதுவாகவே சூரிய கிரகணத்தின் போது சூரிய மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும் மற்றும் சந்திர கிரகணத்தின் போது சந்திர மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும். வழிபாட்டின் போது களிமண் விளக்குகளை மட்டுமே பயன்படுத்த வேண்டும். மேலும் கிரகணம் முடிந்த பிறகு குளித்துவிட்டு மீண்டும் கடவுளை வழிபட வேண்டும். இதனால் நன்மை உண்டாகும்.
இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். இந்த தகவல் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் பதிவு பண்ணிடுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மற்றும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.